ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்குது மிஸ்டர் சன் சிட்டி வ்ளாக். கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விதமான சோட்டா சைஸ் கன் கலெக்ஷன்ஸ் தான் கைஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெஃப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிராண்டோடைய இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி கன் கலெக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் வந்து பெரிய படா சைஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லி தேடி பார்க்கும்போது இந்த மாதிரி குட்டியாக சோட்டா சைஸ் கன்னெலாம் நிறையா வந்து இருந்துச்சு. ஓகே, ஒன்னே ஒன்று பெருசாக வாங்குறதுக்கு 5000-6000 கொடுத்து வாங்குறது, இந்த மாதிரி குட்டி குட்டி 500-600 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சோட்டா சைஸ் கன்னை வாங்கி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் கன்னு தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, மொத்தம் வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கன்ஸ் வந்து இருக்குது. இதில் ஒன்று நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அதில் இங்கே வந்து பார்க்கலாம், இதெல்லாம் வந்து ரொம்ப சோட்டா சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டர்ஸுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம், நல்லா படா சைஸில் ஒன்று வாங்கி ஒரு பயங்கரமான மிஷின் கன்று டம்மு டம்முன்னு சுட்டே இருக்கும். அந்த வீடியோ பார்க்கலாம், லிங்க் தரேன் சிப்பில். நம்மளும் அந்தமாதிரி பெருசெல்லாம் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதோட மினி வெர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ்வளோ ஒரு குட்டியாக பார்க்க டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துக்கு, அதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் வாங்கணும். அண்ட் இந்த குட்டியான பிளாஸ்டர் இப்படி தான் வந்து இருக்குது. இது வந்து நர்ஃபோடைய எலிட் வெர்ஷன் அப்படின்னு எல்லாமே வந்து நர்ஃப் தான் அப்படின்னு நினைக்கிறேன். யெஸ், அதில் வந்து டிஃப்ரெண்ட் பிராண்டர்ஸ் நேம்ஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்தா இந்த சோட்டா சைஸு, நம்ம கையில் கூட இதை ஹோல்ட் பண்ண முடியல, அவ்வளோ குட்டியாக வந்து இருக்குது இந்த கன்று. ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த கீழே இருக்க போகிறது வந்து இப்படி இழுக்கணும், இப்படி இழுத்து விட்டு நம்ம வந்து ஓ வாங்க புல்லட்டை போட்டு அடிப்போம் ஏய் அப்படின்னு ஜாலியாக வந்தாலாம் மறுபடியும் இப்போ உள்ளே அமுக்கி விட்டு எழுத்து விட்டு வா நல்லா வலிக்குதுங்க பக்கத்தில் வந்து அடித்தோன்னே. அடுத்த மினி வெர்ஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பிராண்ட் அப்படின்னு தெரில, பார்க்குறது இந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதையும் டெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து புல்லட் கொடுத்துருக்காங்க நிறையா. இது வந்து பார்த்தீங்கன்னா மிரரில் ஒட்டக்கூடிய புல்லட்டு வாடா வாடா. ஸோ நம்ம வந்து புல்லட் வந்து அழகாக உள்ளே லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு இழுத்தோம்னா அப்படி வந்துடும். அண்ட் இப்போ ஃபயர் பண்ணோம்னா இந்த கண்ணாடியில் பண்ணலாம். ஓகே, ரெண்டு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அண்டு மூணாவது கேம் ஆன், இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா. இதை வந்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அப்படியே எல்லாம் பார்க்குறது அப்படியே ஸ்பேஸ் கன் மாதிரி வந்துருக்கு. எல்லோ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான புல்லட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு இது எப்படின்னா இதுவும் லைக் அதேமாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணுறது, ஆனால் குட்டியாக இருக்குல்ல, அதாங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில், அதான் விஷயமே. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து இதுவே வந்து மிரரில் ஓட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓ, எல்லாமே ஒரே கலரில் இருக்க, டிஃப்ரெண்ட் கலரில் எதுவும் இருக்கா? இல்லை, ஏன்னா எல்லாம் சேம் பிராண்டு அப்படின்றதுனால எல்லாம் ஒரே கலர்லேயே வந்துருக்குது. அடுத்தது வந்து நேஃபோ, இது நல்லா பொடா சைஸில் இருக்குது, இதுவும் அதே மாதிரி. ஆனால் இதுக்கு யூஸ்ஃபுல்லான இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இதுக்கு முன்னாடி எழுப்போம்ல அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது உள்ளே லோட் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்து நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் பெருசு. ஓகேங்களா, சீரியஸ் காய், இதுக்கு வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க புல்லட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் புல்லட்ஸ், ஒவ்வொரு ஒன்றுக்கு மேலே ஒன்று போகாது, ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து ஃபயர் பண்ணிக்கணும். ஆனால் இந்த பெரிய இதில் வந்து பார்த்தோன்னா அட்வான்டேஜ் என்னென்னா இதில் நம்ம டக்குன்னு லோட் பண்ணிக்கலாம். அதாவது வேணுங்கிறத எடுத்து இங்கனக்குள்ளே லோட் பண்ணி வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு 4 பீசஸை லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கிறதுலே படா சைஸு, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல்லட் கிடையாது. எங்க இது வந்து பால், ஆனால் இது நல்லா ரகடாக பிடிக்கிறதுக்கே செம்ம ஒரு ஃபீலாக வந்துருக்குங்க, மாசம் வந்துருக்குது. இதுக்கு பால் கொடுப்பாங்களே, பால் ஷூட்டர். ஓகேவா, ரெண்டு பால் தான் நினைக்கிறேன் அது கொடுத்தாங்க. இது கூட சி இந்த பாலுமே எக்ஸ்ட்ரா நிறையா வந்து நம்ம தனித்தனியாக வாங்கிக்கலாம். இதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இங்கிட்ட ரெண்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம், இங்கிட்ட அதே மாதிரி ரெண்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எடுத்து டக்கு டக்குன்னு லோட் பண்ணி நம்ம சொல்லலாம். இது என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாமா. எடுத்து வந்து உள்ளே போட்டு வச்சாச்சு, உள்ளே போட்டுட்டு ஆ
ஆக்சுவலி இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிப்பிக்கல்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் எப்படின்னா வந்து ரொம்ப நேரமாக ஆப்ரேட் பண்ண நான் இழுக்கிறேன் என்னென்னமோ பண்ணுறேன், இந்த பாலே ஷூட் ஆகவே இல்லை. எப்போ எப்படின்னா வந்து இந்த பாலை எடுத்துக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்குல்ல இதை வந்து இப்படி இழுத்து வச்சிட்டோம்னா அப்படியே லாக் ஆகிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ட்ரிகர் மாதிரி இருக்குது, ஆ இந்த ட்ரிகர் அமுக்கிறோம்னா இது இந்த போர்ஷன் வெளில வந்துடுது. கரெக்டாக இந்த இடத்துல இந்த பால் உள்ளே வச்சிடணும், உள்ளே வச்சுட்டு ஆகியே நம்ம இதை லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டு இதையும் ரிலீஸ் பண்ணிடணும். அண்ட் இப்போது ஃபயர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்ஸ் மோர், ஓ செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இதாங்க நம்மளுடைய இந்த வடஸ் எனக்கு இது இங்கே இருக்கிறதுலே வந்து எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் நல்லா ரெக்கர்டாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதுக்காக இது எனக்கு பிடிச்சிருக்கு. பாலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கைஸ் இப்போ நம்மளுடைய இந்த கன்னெல்லாம் வச்சு ஒரு சின்ன பேட்டில் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரெடி இந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கண்ணு இருந்துச்சுண்ணா. செம்மையாக வலிக்குது, ஃபேஸ்லாம் அடித்தா வலிக்குது, நல்லா ஃபேஸ்லாம் அடித்து விளாட்றமா நார்மலாக பாடியில் மட்டும் அடிச்சு விளாடுங்க. வலிக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜாலியாக விளையாடலாம். ரெடி, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.